ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் நேற்று சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி என்ன செய்து பார்ப்போமா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நேரம் சிஎஸ்கே தோத்துருச்சு 13 ரனில். ஆர்சிபி 173 for 8, சிஎஸ்கே 160 for 8, லாஸ்ட் பை 13 ரன்ஸ். நான் பார்த்த வரைக்கும் என்னாச்சுன்னா கொஞ்சம் விவரிக்கிறேன். ரைட், சி பவர் பிளேயில் வந்து சிஎஸ்கே நல்லா விளாண்டாங்க. ஆர்சிபியோட ஆர்சிபி வந்து 7 ஓவரில் 62, சிஎஸ்கே 6 ஓவரில் 54. ஸோ பவர் பிளேயில் சிஎஸ்கே ஜெயிச்சுது. அதே மாதிரி ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 12 ஓவர் போட்டு 75 ரன் கொடுத்து 5 விக்கெட்டு. தீக்ஷனா, ஜடேஜா அண்ட் மோயின் அலி, ஜடேஜா விக்கெட் கிடைக்கல பட் ஸ்டில் கண்டெயின் பண்ணாங்க. ஆனால் ஃபாஸ்ட் பவுலர் 8 ஓவரில் 98 ரன் கொடுத்துட்டாங்க, 3 விக்கெட்டு தான் எடுக்க முடிஞ்சது. சென்னையோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் முகேஷ் சௌத்ரி வாஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ் எஸ்டர்டே. ஆர்சிபி பார்த்திங்கன்னா 10 ஓவரில் 80 ரன் கொடுத்து 4 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது ஸ்பின்ல. பட் அவங்க ஃபாஸ்ட் பவுலர் 10 ஓவரில் 76 கொடுத்து 4. இதுதான் ஹேண்ட் சைட் நீங்கள் வெளிலேருந்து பார்த்தீங்கன்னா. பட் தோனி டாஜ் ஆச்சு ஃபீலிங் எடுத்துக்கிட்டார் அங்கேயே. நான் எப்போதுமே ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், 40 மேட்ச் ஆச்சுன்னா பேட்டிங் பண்ணுங்கப்பா, பேட்டிங் பண்ணுங்கப்பான்னு. யார் கேட்குறா? ஏதோ 150 கிலோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. 150 தானாலே கஷ்டம் தான் சேஸ் பண்ணுறது. வெரி ரேர்லி யூ சேஸ் நவடேஸ். ஏன்னா மகாராஷ்டிரா பிச்சு லோ அண்ட் ஸ்லோ ஆகிடும், டயர்ட் ஆகிடுச்சு பிச்சு. அதே கிரவுண்டில் விளையாடி விளையாடி பால் இஸ் நாட் கம்மிங் அவுட் த பேட், டியூவே நம்பிட்டு இருக்கக்கூடாது. டியூ வரும், டியூ வரும், டியூ வரும்னு. டியூ வரலன்னா இப்படி தான் ஆகும். டியூ வந்தாலும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தே ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் த கண்டிஷன். மகாராஷ்டிரா பால் லோ அண்ட் ஸ்லோ ஆகும், லேட்டர் ஆன் பால் வர்றதுக்கு பால் வாஸ் நாட் கம்மிங் அவுட் த பேட் தட் ஷோர்ட் கிளியர். எம்எஸ் தோனி இதெல்லாம் தெரியும், ஏன் ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. இவ்வளோக்கும் போன மேட்ச் ஜெயித்தாங்க இது சிஎஸ்கே, அது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. எஸ்ஆர்எஸ்க்கு எதிராக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 13 ரனில் தேத்தாங்க, ஜெயித்தாங்க. இப்போ ஆர்சிபிக்கு எதிராக செகண்ட் பேட்டிங் பண்ணி 13 ரனில் தோத்துட்டாங்க. ரெண்டுமே எம்எஸ் தோனியோட டெசிஷன் தான். எனிவே அங்கே யூனோ ஐ தாட் இட் இஸ் கான். ஆனால் இன்னொரு முக்கியமான மிடில் ஆர்டர் பாருங்களேன், சீக்கிரமாக ஃபேஃபு அவுட் ஆகிட்டார், கோலி அவுட் ஆகிட்டார். கோலி 30, ஃபேஃபு 38 தான். அவங்களோட மிடில் ஆர்டரில் பாருங்களேன், லோம்ரார் மைப்பா லோம்ரார் அவர் 42, பட்டிடார் ஒரு 21, தினேஷ் கார்த்திக் 26. இந்த மூணு பேர் சேர்ந்து 89 ரன்ஸ் அடித்தாங்க கிட்டத்தட்ட 10 ஓவரில். ஆச்சா, இதே சிஎஸ்கே பாருங்கள், இதே மூணு பேர் முடிய ஊத்தப்பா 1, ராயுடு 10, ஜடேஜா 3, அவ்வளோதான், 14 ரன் தான் எடுத்தாங்க. சி த டிஃப்ரென்ஸ் வேறு மேட்ச் வெண்ட் ஆஃப் மிடில் ஆர்டர் எவ்வளோ. ராயுடு ஊத்தப்பாலாம் நவுத்தி விட்டுற வேண்டியதான். அடுத்த வருஷம் விளையாடுனாங்கன்னா இன்னும் ஒரு வயசு தான் ஏறி இருக்கும். எவ்வளோ நாள் ஏதோ ஒரு இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. இன்னும் ஜெகதீஷன்லாம் இருக்காங்க, ஏன் சேன் தர மாட்டாங்க தராங்க ஹாரி நிஷாந்த்லாம். அதே ராயுடு ஊத்தப்பா கூட வந்து மிடில் ஆர்டரில் பாருங்கள், கான்ட் இன்னத்தை கான் கிளியர் த பவுண்டரி என்றால் அவங்க பாருங்களேன். அந்த லோம்ரார் வந்து ஷார்ட் இன்னிங்ஸ் தான் பட் டிஃபைனிங் மூமெண்ட். அந்த 42 இன்னும் 42 தான் அவர் ஸ்கோர் பண்ணார் பட் அவர் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தா தினேஷ் கார்த்திக் வந்து அடிக்கிறது. ஏன்னா ஃபேஃப் அவுட் ஆகிட்டாங்க, மேக்ஸ்வெல் வேறு ரன் அவுட் ஆகிட்டார். எஸ் நோன்னு கோலி தான் ஓடினார் பட் கோலி அந்த சிங்கிள் எடுத்து என்ன அவசியம், அதுக்கு மேலே 2 4 அடித்தார். டாட் பால் ஆனால் ஆயிட்டு போட்டுமே ஸ்டார்டிங்கில், இப்போ டாட் பாலும் ஆகி விகடு போயிடுச்சு மேக்ஸ்வெல். ஒரு விஷயம் ரொம்ப நல்லா பண்ணார் என்னென்னா, அவருக்கு நல்லா தெரியும் விராட் கோலி வந்து ஸ்பின்னரில் கொஞ்சம் வீக்கு தான் கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்ட் பால் பார்க்கும்போது. 3 ஸ்பின்னர் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்து 12 ஓவர் ஸ்பின்னர் போட வச்சார். ஸோ விராட் கோலி கூட ரன் பால் தான் எடுக்க முடிஞ்சது. விராட் கோலி கமான், யூ டோன்ட் ஹவ் டு ப்ரூவ் எனிபடி எனி மோர், என்டர்டெயின் த ஃபேன். உங்களுக்காக தான் ஃபேன்ஸ் வராங்க. ஃபேன்ஸுக்கு வரும்போது 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்க வேணா எதுக்கு, அதே 33 பால்ல 30 35 ஹூமியோ ட்ரைங் டு ப்ரூவ், ஸ்டடி பண்ணுற ஸ்டடி பண்ண. விவான் 20 பால்ல 40, கோலி இன்னும் 40 ரன் எடுத்தாலும் 20 பால் எடுத்துகிட்டு போயிடுங்க, 33 வேண்டாம். ஸோ எனிவே மேக்ஸ்வெல் ரன் அவுட் ஆகிட்டாரா, அதுக்கப்புறம் இந்த லோம்ராரோட இன்னிங்ஸ் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல், இஸ் செட் த பிளாட்ஃபார்ம். தினேஷ் கார்த்திக் தெரியும் அவருக்குலாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி, அவர் லோம்ரார் 42 of 27 பால்ஸ், 3 4 2 6. தினேஷ் கார்த்திக் வந்து குயிக்காக அவர் 26 of 17 பால்ஸ். அண்டு பட்டிடர் ரொம்ப நல்லா விளாண்டார். இதுதான் டிஃபைனிங், அவர் ரெண்டு பேருக்கு வித்தியாசமானது இதுதான். அந்த பெரிய இன்னிங்ஸாக தெரியலனால அந்த 42 வாஸ் வெரி க்ரூஷியல் இம்பார்ட்டன். லாஸ்ட் 5 ஓவரில் 50 ரன் அடிச்சாங்க இந்த யங் பசங்க, லோம்லார் பட்டிடர் அண்ட் தினேஷ் கார்த்திக். ஸ்கோர் எங்கேயோ போயிடுச்சு, 160 நிற்க வந்தது 170 போயிடுச்சு, அவ்வளோதான். அண்ட் வைல் சேஸ் இப்போ தான் சொன்னேன், அந்த நடுவில் மிடில் ஆண்டது மிடில் வச்சுட்டு நீங்கள் 150 கூட சேஸ் பண்ண முடியாது பேருக்கு. ஏன்னா ஹேசல்வுட் பிரமாதமான போலருங்க ஹேசல், நமக்கு தெரியும். இவ்வளோக்கும் சிஎஸ்கேலேருந்து போனவர் தான். தோனி கிரீஸில் இருக்கிற வரைக்கும் சான்ஸ் இருந்தது ஜெயிக்கிறதுக்கு, தோனி அவுட் ஆனார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. யாருக்கிட்ட? ஹேசல்வுட்டுக்கிட்ட. ஹேசல்வுட்டை தான் நெட்ஸில் விளையாடிட்டே இருந்தார் போன வருஷம் வரைக்கும். ஹி நோஸ் அவர் ஹேசல்வுட் போல். ஹேசல்வுட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டெஸ்ட் மேட்ச் லைனன்லேருந்து போலரு. இந்த இப்போ யாருக்கார் ட்ரை பண்ணுறேன்னு அது ஃபுல் டாஸாக மாறுறது இதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டார். அவரோட ஸ்ட்ரென்த் என்னவோ விக்கெட் டு விக்கெட் இன்னும் குட் லென்த் பாலில் இவர் போடுவார். சம்டைம் ஷார்ட் ஆஃப் லென்த் பால் இருக்கும், யூ வாண்ட் டு ஹிட் யூ ஹிட், நீ நவுந்து அடி, குனிஞ்சி அடி, ஏறி தூக்கி 6 அடி, என்ன வேணால் பண்ணிக்கோ. நான் இப்படி தான் போலிங் போடுவேன், மெகராத் அப்படி தான் போடுவார். அண்ட் ஈ காட் எம்எஸ் தோனிஸ் விக்கெட் டீப் மிட் விக்கெட். ஃபஸ்ட் டைம் பார்த்தா டீப் விக்கெட் லைனில் நின்றுட்டு இருந்தார். பொதுவாக 10 அடி முன்னாடி வந்துட்டு அப்புறம் வித்து வித்து வித்துன்னு பின்னாடி ஓடுவாங்க. யூ டோன்ட் ஃபீல் லைக் தட். பட் பட்டிடார் அழகாக பிடிச்சார், எல்லாரோட கோலி தான் சந்தோஷப்பட்டார். அவர் அவுட் ஆனால் ஏன்னா கோலிக்கு தெரியும் தோனி இருந்த வரைக்கும் மேட்ச் போய்டும். ஏன்னா சிஎஸ்கே ஐ டோன் திங்க் தே வில் குவாலிஃபை ஆகும். இன்னும் 4 மேட்ச் இருக்குது, 4 மேட்சும் ஜெயிச்சாலும் 14 பாயிண்ட் தான் ஆகும். ஆல்ரெடி 2 பேர் 16 14 இருக்காங்க, ஜிடி அண்ட்
லக்னோ. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வர முடியாது சிஎஸ்கே, நாலு ஜெயிச்சா மேபி தேர்ட் அண்ட் ஃபோர்த்து போகலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் ஏகப்பட்ட க்ரௌடடாக இருக்குது, ராஜஸ்தான் ராயலு, ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், பஞ்சாபு, ஐ டோன்ட் சி இதெல்லாம் நடக்கிற மாதிரிங்களாம் இருக்குது. அது தெரியல, நம்ம அடுத்த சீசன் தான் பிளான் பண்ணுவோங்க. பட் எனிவே ருத்ராஜ் 28 எடுத்துட்டு, கான்வே வாஸ் பிளேயிங் வெல் 56 நீட்லி, பட் ஷுட் ஹவ் கேரிட் 18 நாட் அவுட் அந்த மாதிரின்னு இல்லை, அந்த மாதிரி பிளேயர் வாட் டு. தீபக் சார் இல்லாதது உங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு, போலிங்கில் கூட லேட் ஆர்டர் ஹிட்டிங்கில் கூட மிஸ் ஆச்சு, பட் வாட் டு இன்ஜுரி. ஸோ மொதத்தில் இதான் நான் பார்த்தேன், அவ்வளோ கோலி ஃபெயிலு, மேக்ஸ்வெல் ஃபெயிலு, அண்டு ஃபேப் டுப்ளஸி ஃபெயிலு, முப்பது முப்பதாக இருக்கும்போது இந்த பசங்க தான் வந்து மேட்ச் டிஃபெண்டிங் யங்ஸ்டர்ஸ் வர்சஸ் டேட்ஸ் ஆர்மி. எப்போதும் சொல்லிட்டு இருக்கிறதா, டேட்ஸ் ஆர்மி எப்போதுமே தோனி ஜெயிச்சு கொடுக்க முடியுமான்னு, ஈ கான் வின் மேட்சஸ் ஆல்வேஸ். மற்றவங்களும் பர்ஃபார்ம் பண்ணும், ஜடேஜா இல்லை மோயின் அலி, இன்னும் ஃபார் அ சேஞ்ச் இ போல்ட் வெல், ஈ கேம் இன் வித் டீம் ரெண்டு விக்கெட் எடுத்தார், தீக்ஷனா மூணு விக்கெட் எடுத்தார், ஹீ டிட் இஸ் பார்ட். அண்ட் ஷபாஸ் அஹமத், மேக்ஸ்வெல் பாருங்கள், பார்ட் டைம் போலர் அவர், அவர் நாலு ஓவர் போட்டார், 22 ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் வர எடுத்தார் மேக்ஸ்வெல், தட் வாஸ் வெரி க்ரூஷியல். ஹர்ஷ பட்டேல் தான் மேன் ஆஃப் த மேட்ச், 3 for 35, மிடில் தான் அவுட் பண்ணார் எல்லாரையும். பட் எனிவே என்ன கேட்டால் லோம்னார் கொடுத்துருக்கலாம் டிஃபைனிங் இன்னிங்ஸ், அது அதனால தான் அந்த ஸ்கோர் 170 போச்சு. எனிவே இது நான் பார்த்தது ஊத்தப்பா ராயுடு நவுத்தி கொடுங்கப்பா, இனிமேல் நேரத்து பண்ண போகிறேன், கொண்டு வாங்க ஜெகதீஷ் நாராயண், ஜெகதீஷன், ஹரி, நிஷா, தண்டால், யூனோ, ஹங்ரேக்கர், லெட் தம் பிளே. நேற்று பிராவோ இல்லை, அதனால கூட லாஸ்ட்டில் கண்டெயின் பண்ண முடியல ரனில், 170 போகணும்னு நினச்சாங்க. டியூ வரல, டியூ வந்திருந்தால் கூட எங்கள்கிட்ட பவரே இல்லை, ஷோல்டரில் எங்கேருந்து கிளியர் பண்ண போகிறீங்க பவுண்டரியில் என்ன. எனிவே மொத்தத்தில் இதான் நான் பார்த்தது, ஃபேப் டெல்ட் வேலை, இங்கே ஃபேப் இங்கேருந்து போனவர் தான் ஃபேப் சிஎஸ்கேலேருந்து, அவர் ஜெயிச்சார் கேப்டனாக, இங்கேருந்து போனவர் தான் ஹேசல்வுட்டு, அவர் சிஎஸ்கே கேப்டன், தோனி அவுட் பண்ணி விட்டார், சி கேம் எப்படி மாறுதுன்னு. எனிவேஸ், இதுதான் மொத்தத்தில், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு பிரிமியர் லீக் பற்றி பேசுங்க, அதையும் பாருங்கள், சேனலை வளர்த்து விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.